தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா மாநில ஆளுநர் பதவியையும் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் பொறுப்பையும் ராஜினாமா செய்திருக்காங்க. ராஜினாமா கடிதம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதை அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. தங்களுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கும்போது இது மாதிரியான ஒரு நியமன பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய ராஜினாமா அப்படின்றது அதே மாதிரி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரியில் அவங்க போட்டியிடலாம், தமிழ்நாட்டில் அவங்க போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு யூகங்கள் அடிப்படையிலான ஒரு தகவல்கள் பகிரப்பட்டு வந்த நிலையில் அவருடைய ராஜினாமா உறுதியாகியிருக்கு. புதுச்சேரியில் அவங்க போட்டியிடலை, தமிழ்நாட்டில் மீண்டும் மக்களவைத் தேர்தலில் அவங்க போட்டியிடுறது உறுதியாகிருக்கு. எந்த தொகுதி அப்படின்றது மட்டும்தான் இன்னும் அதிகாரப்பூர்வமாக கட்சி தலைமை அறிவிக்க வேண்டியிருக்கு. சரி, ஒரு கவர்னராக இருந்தவங்க மீண்டும் தேர்தலில் போட்டியிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது, எஸ் போட்டியிடலாம். கவர்னராக இருக்கிறவங்க தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படின்னு எந்த விதமான தடையும் கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கு இடமும் இல்லை. அவங்க எம்எல்ஏவுக்காக நிற்கலாம், எம்பிக்கும் நிற்கலாம், ஒரு வார்டு மெம்பர் கூட நிற்கலாம். அந்த வகையில் தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் தேர்தல் களம் காண்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஏறக்குறைய 25 வருடங்கள், ஒரு கால் நூற்றாண்டு தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2 சட்டமன்ற தேர்தலில் போட்டிகிட்டு இருக்காங்க, 2 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிகிட்டு இருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் களம் கண்டவர்கள் 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றாங்க. கனிமொழி எதிர்த்து அவங்க களம் கண்டாங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் வந்தவங்க அவங்களுடைய ஒட்டுமொத்தமாக வாங்கின வாக்கு சதவீதம் 21.67%. இந்தளவுக்கு அவங்க வாக்கு சதவீதம் அவங்க பெற்றிருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. இந்த நிலையில் தான் 2019 கட்சி மேலிடம் அவரை தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கிறாங்க. அதுக்கு பிறகு கூடுதல் பொறுப்பாக அதுக்கடுத்து வந்த வருடங்களில் அவருக்கு புதுச்சேரி மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் பொறுப்பும் வழங்கப்படுது. இந்த நிலையில் தான் அவங்க தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட் இது. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து சில கோரிக்கைகள் சொன்னேன். கட்சி சார்ந்த விஷயங்களை தாண்டி ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு தான் தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் அவங்களுடைய பேச்சில் சில தெளிவுகள் பிறந்தது. மீண்டும் தேர்தலில் போட்டிடுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டப்ப, ஆண்டவனும் ஆள்பவனும் அதை பற்றி முடிவு செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவங்க தன்னுடைய கருத்தை சொல்லவே கிடையாது. ஸோ தனக்கு எப்போவுமே மக்கள் பணியில் மக்கள் பிரதிநிதியாக இருக்கணும், மக்கள் சேவையில் நேரடியாக இருக்கணும் அப்படின்றது தான் தன்னுடைய விருப்பம் அப்படின்னு வெவ்வேறு தருணங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் தன்னை தொடர்ந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் தமிழிசை சவுந்தரராஜனுடைய நீண்ட நாள் விருப்பமாக இருந்திருக்கு. அந்த வகையில் இப்போ மீண்டும் அவர்கள் ஒரு கவர்னர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செஞ்சுட்டு மீண்டும் நேரடி அரசியலில் வராங்க. வழக்கமாக கவர்னர் பொறுப்பு அப்படின்றது ஒரு ரிட்டையர்மெண்ட் பொசிஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் உச்சபட்ச இடத்துல இருக்கும்போது, ஒரு கட்சி தலைமை, ஒரு மாநில கட்சி தலைவர் பொறுப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கவர்னர் பொறுப்பு அப்படின்னு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தான் அவருக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை கட்சி தலைமை கொடுக்க போகுது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றம் வரக்கூடும் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் ஏற்கனவே பாஜகவுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஒருத்தவங்க நேரடியாக மக்களவைத் தேர்தலில் களம் காண்றது மூலமாக ஒரு புதிய பாய்ச்சல் அப்படின்றது கிடைக்கும். அவங்களுக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக இருந்த அண்மையில் எல் முருகன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக செயல்பட்ட நிலையில் அவருக்கு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராகவே செயல்படுறது கட்சி தலைமை வாய்ப்பு வழங்குச்சு. ஸோ மூன்று தலைவர்கள், மாநில தலைவர்கள் 3 பேர் இப்போ ஆக்டிவ் பாலிடிக்ஸில் தமிழ்நாட்டில் இருக்க போகிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இப்போ தொடர்ந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கார். இந்த நிலையில் தமிழிசை அவர்களும் மீண்டும் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்குள்ளே மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், தமிழிசையருடைய வருகை அப்படின்றது அண்ணாமலைக்கு என்ன மாதிரியான எலிவேஷனை கொடுக்கும், இல்லை அவருடைய அரசியல் பயணத்தில் பின்னடைவு இருக்குமா, அல்லது அடுத்த கட்டத்துக்கு போவாரா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜன் ஜெயிச்சிட்டா அப்படின்னா இன்னொரு சென்ட்ரல் மினிஸ்டர் இங்கேருந்து போவாங்களா, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர பட்சத்தில் அவங்களுக்கு சென்ட்ரல் மினிஸ்டரில் இடம் கிடைக்குமா அப்படின்ற நிறைய யூகங்கள் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் சரி, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வருகை ரீஎன்ட்ரி அப்படின்றது தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும்.